ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபீமேல் டாகை நீங்கள் வாங்குறீங்க. ஸோ வாங்கிட்டு அதை எப்படி பராமரிக்கணும்? ஸோ வாங்குறவங்க உங்களுக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு டாகு வாங்கிட்டு அது ஒரு செல்லமாக வந்து வளர்ப்பீங்க, சாப்பாடு போடுவீங்க. இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் கொடுக்குறவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ டாகுன்னு வந்து ஒரு பருவம் அடைந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா, ஏஜிங் பார்த்தீங்கன்னா 6 மந்த்து, ஒரு 6 மாதம் கழித்து தான் ஒரு டாக் வந்து மென்சஸ் ஆகும். அது வந்து பருவம் அடையிறதுக்கு ஒரு ஆரம்பம் ஏஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து தான் அதுக்கு மென்சஸ் ஆகும். அந்த மென்சஸ் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டாகை, ஃபீமேல் டாகை வெளியே விடக்கூடாது. அப்புறம் வீட்டில் ஏதோ மேல் டாக் எதனா இருந்தீங்கன்னா அதோட சேர விடக்கூடாது. அப்புறம் அது ப்ரீடிங் அதிகமாக ஆகிட்டு இருக்கும். இப்போது சில டாக்கு வந்து கம்மியாகும், சில டாக் அதிகமாகும். ஸோ அதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து வாக்கிங் வெளியில் கூட்டின்னு போகிறது நம்ம ஸ்டாப் பண்ணணும். இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அதுக்கு 12 நாளைக்கு 13 நாளைக்கு தொடர்ந்து அந்த மென்சஸ் சென்டர்னு வந்துக்கிட்டே இருக்கும். சில டாக் வந்து அந்த உடம்பு ஒரு பாடி பொறுத்து ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அதிகமாக இருந்த ஹெல்த்தியான டாக் வந்து ஒரு 13 நாள் 14 நாள் கூட தொடர்ந்து ப்ரீடிங் ஆகும். சில டாக் வந்து ஒரு 12 நாள்லேயே 12 டேஸ்லக்கும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் அந்த டாகை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வெளியே விடக்கூடாது. உள்ளே இருந்து உங்களுக்கு எதனா மேல் டாக் எதனா இருந்தால் மேட்டிங் விடக்கூடாது. அதை நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கேரிங்காக நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 6 மாதத்துலேயே மென்சஸ் ஆகிற டைமில் மேட்டிங் விட்டுருவாங்க சில பேர். அது ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியடு அந்த டைமில் வந்து மேட்டிங் விட்டிங்கன்னா அதுக்கு வந்து அது ஹெல்த்து பாதிக்கும். அதே சமயம் வந்து ஸோ 6 மந்த்தில் வந்து டாகுக்கு மேட்டிங்கே விடாதீங்க, அது ஹெல்த்து பாதிக்கும். அதே சமயம் நீங்கள் குழந்தை வந்து அதுக்கு மேட்டிங் விட்டால் கூட அந்த வந்து குட்டிக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து இருக்காது. டெலிவரி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த அந்த 6 மாதம்ன்ற அது ஒரு குழந்தை மாதிரி தான். அது அவ்வளோ வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகிற ஒரு வயசு இல்லை. ஸோ வந்து 1 இயர் ஆன பிறகு தான் அங்கே மேட்டிங்காக விடணும். எந்த ஒரு டாகுக்கு 1 இயர் ஆன பிறகு மேட்டிங் விடுங்க. அப்போ தான் ஒரு பக்குவம் அடையும். அது வந்து குட்டி போட்டால் கூட அது பால் கொடுக்கறதுக்கு ஒரு பக்குவம் அடையும். அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும், நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து 1 இயரில் தான் டாகுக்கு மேட்டிங் விடணும். ஸோ அப்போ தான் ஆரோக்கியமாக அது இருக்கும். அது மென்சஸ் ஆகும்போது கேரிங்காக பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் எந்த டேட்டில் அதுக்கு மேட்டிங் விடணும் அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். தேங்க்யூ யூஸ், பாய்.